சில மரணங்கள், சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில தோல்விகள், இவைகள் மனிதனுடைய இயற்கையான வாழ்க்கை சுற்றோட்டத்தில் நிகழ்வதுண்டு. இவையாவும் தேவனால் திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்டவை என கூற முடியாது. இவைகளில் சில இயற்கையான நிகழ்வுகளாகவும் சில மனிதனுடைய செயல் ஈடுபாடு ஆகியவற்றால் ஏற்பட்ட எதிர்மாறான பிரதிவிளைவுகளாகவும் இருக்கும். இவைகளெல்லாம் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்ற வேதாகம சிந்தையின் அடிப்படையிலான பட்டியலில் சேர்த்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு இழப்பு, தோல்வி, நஷ்டம் இவற்றிற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் தேவன் அவைகளையும் நமக்கு மிகுந்த நன்மை வரத்தக்க விதமாக உபயோகித்து கொள்ள முடியும். தேவன் மனித வாழ்வில் ஏற்பட்டு விடுகின்ற எந்த ஒரு வருத்தத்திற்குரிய சூழ்நிலையையும் தம்முடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் ஆசீர்வாதமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் விதமாக உபயோகிக்க முடியும். கொலை செய்துவிட்டு தண்டனையடைந்த கைதி ஒருவன் சிறையில் சுவிசேஷம் கேட்டு ரட்சிப்பை பெறுகிறான் என்றால் ரட்சிப்பு ஏற்படுவதற்காக கர்த்தர் அந்த கொலையை நிகழவிட்டார் என்று கூற முடியாது. ஆனால் தேவன் அவனுடைய சிறை சூழ்நிலையை அவனுக்கு நன்மை வரும் விதமாக உபயோகித்தார் என்பதே உண்மை. தன்னை இரட்சகனாக வெளிப்படுத்த விரும்பிய மோசே கொலையாளியாக மாற நேர்ந்தது. இறுதியில் நாட்டை விட்டே ஓடும் நிலைமை ஏற்பட்டது. ஆனால் சகலவற்றையும் நன்மைக்கேதுவாக மாற்ற வல்ல தேவன் அந்த சூழ்நிலையை தம்முடைய நோக்கம் நிறைவேறும் விதமாக உபயோகித்து கொண்டார். அவனை 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கின்ற நிலையில் வைத்து அதன் மூலம் தாழ்மை, பக்குவம், பொறுமை, வழிநடத்தும் திறன் போன்ற பல நல்ல அனுபவங்களை அடையச் செய்தார். ஆம், சில காரியங்கள் நன்மைக்கேதுவாக நடைபெறவில்லை. ஆனால் எந்த ஒரு துக்கத்திற்குரிய நிகழ்வையும் தேவன் ஆசீர்வாத பின்விளைவு ஏற்படும் விதமாக மாற்ற வல்லவர். ஆம், அவர் சகலவற்றிலும் கிரியை செய்து நன்மை வரத்தக்கதாக மாற்றியமைக்க முடியும். தேவன் எந்த ஒரு தீமையான விளைவையும் தம்முடைய ஞானத்தினால் கையாண்டு நன்மை தரும் ஒரு விளைவு ஏற்பட செய்யக்கூடும். ஒரு குழந்தையை இழந்த துயரத்தை தாங்க முடியாத ஒரு பெண் ஒரு ஆறுதலுக்காக பல குழந்தைகளை பராமரிக்கும் காப்பகத்தை துவங்கினாள். அதனால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்த அவள் பல குழந்தைகளுக்கு தாயை போல விளங்கும் பாக்கியம் பெற்றாள். சிந்தனைக்கு, இருளின் பாதையில் தடுமாறிய பலர்தான் பின்னாளில் பலருக்கு வெளிச்சமாய் வழிகாட்டினார்கள். இருளின் பாதையில் தடுமாறிய பலர்தான் பின்னாளில் பலருக்கு வெளிச்சமாய் வழிகாட்டினார்கள்.